கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒன் வீக்கே வந்து தளபதி ஃபேன்ஸ் அவங்க ட்விட்டர்லேயே இருக்கணும் சரி, ஃபேஸ்புக்கில் இருக்கணும் சரி, ஒரு வீடியோ வந்து அதிகமாக வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தளபதியை பற்றி ஒருத்தவங்க வந்து ஒரு ஜி தமிழ்ங்கிற ஒரு ஜி தமிழ் அந்த சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிளைண்டாக இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து கூப்பிட்டு பேசியிருக்கும் போது, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கணும் அப்படின்னு ஆங்கர் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு பதில் என்னென்னா, எனக்கு தளபதி தான் பிடிக்கும், தளபதி தான் உயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் தளபதி கிட்ட இப்போ நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு தளபதி தாங்க முக்கியம், தளபதி தான் எங்களோட உயிர், அவர் வந்து 100 வருஷம் வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் இல்லாமல், தளபதி அவங்க சாகரக்கு முன்னாடி நாங்கள் செத்துடணும், அவங்க இல்லாத உலகத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் இருக்க எல்லாரோட மனசுலையும் டச் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லாமல் அவர் பேசி முடிக்கும்போது என்ன சொன்னார்னா, நான் 20 வருஷமாக தளபதி அவங்கள பார்க்க வந்து காத்துட்ருக்கேன், பட் என்னால் பார்க்கவே முடியல, எப்படியாவது நான் சாகரங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னவங்க, நம்ம இதை கேட்ட நம்ம தளபதி ஃபேன் சும்மா இருப்பாங்களா, நம்ம பார்க்கலையும் பரவாயில்ல, கண்டிப்பாக இவரை எப்படியாவது பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணவனுங்க. எல்லாருக்குமே கண்ணாமணி ட்விட்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இந்த வீடியோ வந்து ஜெகதீஷ் ப்ரோ அவங்களுக்கு போயிடுச்சு, நம்ம தளபதியோட ஒரு மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம், இப்போ மாஸ்டர் படத்தோட ஒரு லைன் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக அந்த வீடியோ வந்து அவருக்கு போயிட்டு செஞ்சிருச்சு. இதை பார்த்த ஜெகதீஷ் ப்ரோ அவங்க இன்றைக்கி ட்விட்டர் என்ன போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு ஒரே ஒரு டேக் ஒன் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இதுலேயே எல்லா அர்த்தம் முடிஞ்சுக்க, அதாவது தளபதி வந்து கடைசியில் அவர் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது ஒன்று கிடச்சுனா கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எப்படியோ கடைசியில் மீட் பண்ணிட்டாரு, அது வந்து எல்லா தளபதி ஃபேன்ஸ் சார்பாகவும் மிகமாகவே நானும் பெருமைப்படுறேன். யோசிச்சு பாருங்கள், பிறவிலேருந்து கண்ணு தெரியாத அவங்க இந்த ரெண்டு பேரும் தளபதியை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. அவர் எப்படி இருப்பாங்கன்னு அவர் தெரியாது, ஜஸ்ட்டு அவரோட வாய்ஸ் மூலம் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கிற அவங்க வந்து தளபதியை மீட் பண்ண போகிறாங்க, அவர் தொட்டு பேச போகிறாங்க அப்படிங்கிற தருணம் எப்படி இருக்குங்கிறது நீங்களும் திங்க் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.